வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாதாம் ட்ரிங்க் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பாதாம், ஹாட் வாட்டரில் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்து வீட்டிலே நல்ல உணர்த்தி வச்சுருக்கேன். 1 கப் மில்க் பவுடர், 1/2 கப் ப்ரௌன் சுகர், கொஞ்சம் பிஸ்தா, ஏலக்காய், குங்குமப்பூ, பாதாம். இப்போது இந்த 100 கிராம் பாதாமை நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். ஆனால் செவக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்ல பொறுமையாக வறுத்தி எடுத்துக்கணும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், பாதாம், பிஸ்தா அதையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக ஆற வச்சுப்போம். பாதாமையும் பிஸ்தாவையும் இந்த மாதிரி கொஞ்சம் துருவி வச்சுக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் ஏலக்காவும் ப்ரௌன் சுகரையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிப்போம். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே ஜாரில் நம்ம பாதாமையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிப்போம். பல்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு ஓட விட்டு எடுத்துக்கலாம். இதான் நமக்கு பாதாம் பவுடர் சூப்பராக கிடச்சிட்டு. இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப் பால் பவுடரையும் சேர்த்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இந்த பாதாம் பவுடரை அந்த ஏற்கனவே ப்ரௌன் சுகர் பொடிச்சது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பியும் மிக்சர் ஜார்லே போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் அப்படின்றதுனால. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது ஒரே ஈவனாக எல்லா இடமும் சுகரை, மில்க் பவுடர், பாதாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்னு திருப்பி ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவி வச்சுருந்த பிஸ்தாவும் பாதாமும் அதையும் மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம பாதாம் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வெறுமா சாப்பிட்டாலே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக வாசனையாக இருந்துச்சு. இது நல்லா ஆறினதும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸில் போட்டுட்டு ஹாட் மில்க் ஊற்றி குடிச்சு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சுகர் வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. இது கரெக்டாக இருந்துச்சு. இது நாட்டு சர்க்கரையினால் சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. தித்திப்பு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதோ நம்ம பாதாம் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த குங்குமப்பூவும் அந்த பாதாம் பிஸ்தா போட்டு அட்டகாசமாக ஹெல்த்தியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.